ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்னைக்கு நமது வீடியோவில் தேங்காய் எண்ணெய் நமது சருமத்தை அழகாக்குமா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சருமத்தின் நிறம் என்பது ஒருவருக்கொருவர் மாறுபடும். நாம் எந்த நிறத்தில் இருந்தாலும் சருமம் பொலிவுடன் இருக்க வேண்டும் என்பதையே விரும்புவோம். தேங்காய் எண்ணெய் என்பது சமையலுக்கு மட்டுமில்லாது நமது அழகை பராமரிக்கவும் பயன்படுகிறது. தேங்காய் எண்ணெய் எவ்வாறெல்லாம் நமது சரும அழகை மேம்படுத்த பயன்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயை முகத்தில் லேசாக தேய்த்து வந்தால் முகப்பொருட்கள் வருவது தடுக்கப்படும். தோல் சுருக்கத்திற்கு தேங்காய் எண்ணெயை முகத்தில் தேய்த்து வந்தாலே சுருக்கங்கள் வருவது தடுக்கப்படும். கை கால்களில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்வதால் சூரிய வெளிச்சம் நமது சருமத்தின் மீது நேரடியாக படாது. அதே சமயம் நமது சருமத்திற்கு ஈரப்பதத்தையும் அளிக்கிறது. வறண்ட சருமம் உள்ளவர்கள் தேங்காய் எண்ணெயை முகம் கை கால்களில் தடவிக்கொள்வதால் சருமம் வெடிக்காது. கண்களுக்கு கீழ் கருமை, வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு துளி தேங்காய் எண்ணெயை கண்களுக்கு கீழ் தேய்த்து தடவிவிட்டால் கண்கள் பொலிவு பெறும். தேங்காய் எண்ணெயில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் அல்லது பேக்கிங் சோடா ஏதேனும் ஒன்றை கலந்து நன்கு கலக்கி முகத்தில் தேய்த்து 7 முதல் 10 நிமிடங்கள் கழித்து கழுவினால் சருமம் மென்மையாக இருக்கும். முகம் பொலிவு பெற 2 தேக்கரண்டி சுத்தமான தேங்காய் எண்ணெயுடன் சிறிது எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நன்கு கலக்கவும். முகத்தை நன்றாக கழுவிய பின் இதை பஞ்சில் நனைத்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தேய்த்து விடவும். 20 நிமிடங்கள் கழிந்த பின் சாதாரண தண்ணீரில் கழுவிவிட்டு பின் சிறிது குளிர்ந்த நீர் கொண்டு கழுவினால் முகத்வாரங்கள் நன்கு மூடிவிடும். இதை வாரம் 2 முறையாவது செய்து வர முகம் பொலிவு பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போன்று பல்வேறு பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.